Hi friends, welcome back to Aari Creation. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரூச்சஸ் கிளாஸில் இந்த மாதிரி மீடியம் சைஸில் இருக்க ஷெல்ஸ் வச்சு ஒரு டிசைன் தான் மேக் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் போலன்ஸை வந்து இந்த மாதிரி ஒரு சைஸில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம ஃபுல் சைஸும் எடுத்தோன்னா அதுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காது. சென்டரில் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஷெல்லும் அதே மாதிரி ஹேங்கிங்க்கு வந்து இந்த பீடும் எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் அல்டர்னேட்டிவாக நிறையா வந்து ஸ்டோன் கூட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். செல்ஸ் யூஸ் பண்ணுறதுனா எப்போவுமே ஃபஸ்ட்டு அலைன் பண்ணி பார்த்துக்கோங்க. அலைன் பண்ணி கரெக்டாக இருந்ததுக்கப்புறம் B7000 க்ளூ அப்ளை பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டிக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அது காஞ்சதுக்கப்புறமா நார்மலாக நம்ம எப்பவும் போல் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். அதுதான் நம்ம வந்து ப்ளவுஸில் ஸ்டிச் பண்ணுறப்பையும் சரி, இல்லை நார்மலாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறப்பையும் சரி, இந்த மாதிரி பண்ணுறப்ப தான் நமக்கு வந்து அதோட க்ரிப்பு வந்து நல்லாவே க்ரிப்பாக இருக்கும் ஷெல்ஸு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப நாள் வந்து நமக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டுருங்க. விட்டதுக்கப்புறம் நம்ம ஒரு ஷெல்ஸை வந்து நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்றது வந்து கிளியராக டீட்டெயிலாக வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்க்கல அப்படின்னா நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி வந்து நம்ம சென்டரில் ஒரு டைம் ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த ஹோல்லேருந்து ரைட் சைடு ஒரு ஸ்டிச்சு, லெஃப்ட் சைடு ஒரு ஸ்டிச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரெண்டு சைட்லேயுமே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நம்ம அடுத்த டிசைன்ஸ் வந்து மேக் பண்ணலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ரூச்சஸ் கிளாஸ் வந்து ஃப்ரீ ப்ரூச் கிளாஸு எடுத்துகிட்ருக்கோம். எந்த ஒரு அடிஷ்னல் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. நீங்கள் என்னோடய வீடியோஸ் பார்த்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணதை அந்த குரூப்பில் சென்ட் பண்ணுவீங்க. அதில் வந்து நான் ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தாலோ இல்லை கரெக்ஷன் இருந்தாலோ உங்களுக்கு நான் கரெக்ஷன் பண்ணுவேன். ஏதாவது ப்ரூச்சஸ் கிளாஸ் பற்றி டீட்டெயில் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லா சைடுமே ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம். அதே மாதிரி இது வரைக்கும் ஒரு 48 கிளாஸஸ் வரைக்கும் நம்ம போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா நீங்கள் பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி, ப்ரூச்சஸ் பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ப்ராக்டிஸ் பண்ணி எனக்கு வந்து இமேஜை ஷேர் பண்ணுங்கள். இப்போ சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து B7000 க்ளோ அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த போலன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நான் நார்மல் நம்ம ஃபெவிக்ரில் க்ளோ தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி அதாவது கிராஸ் கிராஸாக வச்சு நம்ம ஃபுல்லாகவே வந்து க்ளூ வச்சு அப்ளை பண்ணிவிட்டு க்ளூ காஞ்சதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக ஸ்டிச் பண்ணி எடுக்கணும். நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறதுக்காக க்ளூ காயறதுக்கு முன்னாடியே வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்து காமிச்சிருக்கேன். பட் நீங்கள் வந்து க்ளூ நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணிடுங்க. அது இன்னுமே நமக்கு க்ரிப்பாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு பதிலில் நீங்கள் என்ன பண்ணலான்னா நார்மலாக நம்ம கட் பீடோ இல்லை சுகர் பீடோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். இல்லை நான் சென்டரில் வந்து நம்ம எப்பவும் போல் வைக்கிற மாதிரி ஷெல்ஸ் கூட நீங்கள் வச்சுக்கலாம். எம்போஸ்டு லுக்காக கூட கொடுத்துக்கலாம். ஸோ எல்லாமே உங்களோட க்ரியேட்டிவிட்டியில் நீங்கள் எப்படினாலும் பண்ணலாம். நம்மளோட சேனலில் ப்ரூச்சஸ் ரிலேட்டடாக ஆரி ரிலேட்டடாக இனி வந்து நிறையா வீடியோஸ் வர்றதுக்கு இருக்குது. ஸோ அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பிளேஸில் நான் வந்து இந்த மாதிரி 4 பெட்டல் இருக்கா மாதிரி இருக்க ஷெல்ஸ் வந்து வைக்க போகிறேன். அது வைக்கிறதுக்காக மட்டும்தான் நான் B7000 க்ளூ வந்து நான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா நம்ம ஷெல்ஸ்லாம் வைக்கிறப்போ நல்லா க்ரிப்பாக இருக்கணும் அப்படின்னா B7000 க்ளூ அப்ளை பண்ணி நீங்கள் இந்த மாதிரி ஒரு 2 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணிங்கன்னா நமக்கு நல்லாவே க்ரிப்பாக இருக்கும். அதே மாதிரி நம்ம சேனலில் ரெகுலராக வந்து நியூ வீடியோஸ் வந்து டியூஸ்டே, தேர்ஸ்டே அண்ட் சாட்டர்டே 3 நாள் வந்து ஆஃப்டர்நூன் 3:30 வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் டவுட்க்குரிய வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா மற்ற டேஸில், அதாவது மண்டே, வெனஸ்டே, ஃப்ரைடேயில் மார்னிங் 10:30 வந்து நம்ம சேனலில் வரும். அதெல்லாம் நான் போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ட்ரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் நம்ம வந்து மேக் பண்ணிட்டோம். நீங்கள் இதோடையே அப்படியே விடுறதுனாலும் விடலாம். பட் நான் வந்து ஹேங்கிங் மெத்தட் வச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஜஸ்ட்டு ஒரு 3 பீடு யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பென்சில் பீடு வந்து நான் போடுறேன். பென்சில் பீடுக்கு அப்புறம் நான் போடுறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ளவர் சீக்வன்ஸ் வைக்கிறேன். ஃப்ளவர் சீக்வன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து அந்த பென்சில் பீடை பார்த்துருக்கா மாதிரி வச்சுட்டு கீழே இருக்க பீடை எடுத்துட்டு அப்படியே வந்து நம்ம எப்பவும் போல் ஹேங்கிங்ஸ் எப்படி பண்ணுவோமோ அதே மெத்தடில் தான் நான் பண்ணியிருக்கேன். இது எதுக்காக நான் ட்ரை பண்ணி காமிச்சிருக்கேன் அப்படின்னா
இதுவும் ஒரு ஹேங்கிங் மெத்தடுன்றதுக்காக நான் வந்து இந்த மாதிரி வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். எல்லா வீடியோஸ்லையும் சொல்கிற மாதிரி தான், நான் போடுற மாதிரி தான் நீங்கள் போடணும்னு கிடையாது. பட் நான் பேசிக் மெத்தட் உங்களுக்கு நான் வந்து டீச் பண்ணுறேன். அதிலிருந்து யூனிக்காக டிசைன் நீங்கள் ட்ரை பண்ணலாம், இல்லை நீங்கள் இதே டிசைனில் வந்து வேறு மெட்டீரியல் யூஸ் பண்ணி கூட பண்ணலாம். எதாக இருந்தாலும் உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து டீட்டெயில் கேட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹேங்கிங்ஸ் நான் கொடுத்துருக்கேன். இது வந்து நீங்கள் ப்ளவுஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்டரில் பேக்னிக்கோட சென்ட்ரு பார்ட்டில் வந்து நீங்கள் இந்த டிசைன் மேக் பண்ணுறப்போ நல்லாவே லுக்காக இருக்கும். நிறைய பேர் நிறைய டவுட்ஸ் கேட்குறீங்க, அந்த டவுட்ஸ்க்குரிய வீடியோலாம் இனி அடுத்தடுத்து வரும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.